ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் டீச்சிங் க்ரானிக்கல். நான் ஹேமா திருவாசகம். இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்கூலிங்கில் பார்க்கக்கூடிய டாபிக் ஃபார்ம்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஹீட் ஜோன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரீஜியனில் இருக்கிற வாட்டர்ஸ் என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸில் இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ நம்ம பூமி எப்படி இருந்ததுன்னா, வெறும் ராக் அண்ட் சாயில் கொண்ட பால் மாதிரி இருந்திருக்கு. வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கிச்சு. சன்னோட டெம்பரேச்சர்னால் பூமியில் இருந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட்மாஸ்பியரில் க்ளவுடாக உருவாச்சு. அந்த க்ளவுடில் இருந்து ரெயின் ட்ராப்ஸ் வரும்போது தான் பூமியில் மழைன்னு ஒன்று உருவாச்சு. மழை துளியெல்லாம் ஒன்றா சேர்ந்து பள்ளத்தில் ஸ்டோர் ஆனதை தான் நம்ம கடல்னு சொல்கிறோம். கடலில் நடந்த இயற்கை சீற்றத்தினால ஒன்றா இருந்த லேண்ட்மாஸ் பிரிய ஆரம்பித்து இப்போ வேறு பரிமாணத்தை கொண்டிருக்கு. இப்போ நம்ம உலகம் 3/4 ஆஃப் த ஏரியா வாட்டரில் தான் ஆக்குப்பை ஆகிருக்கு. இப்போ லேண்டுக்குள்ளாரையும் சரி வெளியவும் சரி நிறைய ஃபார்ம்ஸில் வாட்டர் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வேரியஸ் சோர்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். குழந்தைங்களுக்கு வாட்டர் ஃபார்ம்ஸோட வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அதே சமயம் பிக்சரையும் காட்டுங்க. நான் என் குழந்தைக்காக இந்த ஆல்பத்தை ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா வாட்டர் ஃபார்ம்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதே இடத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. அதுக்காக இந்த மாதிரியான ஆல்பத்தை ரெடி பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது பே. பேன்னா ஒரு குறுகிய லேண்ட் ஃபார்மில் இருந்து வாஸ்டாக கடல் தொடங்குகிற இடம்தான் பே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்ஃப். கல்ஃப்னா 3 சைட்ஸ் ஆஃப் லேண்டு செமி சர்க்கிள் மாதிரி உள்ள வாட்டர் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இது சேட்டலைட் இல்லை ஏரியல் வியூவில் இப்படி இருக்கும். அந்த ஒரு சைடு ஓப்பனிங்கில் இருந்து கடல் தொடங்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சி. சீனா மேல்மட்ட கடல். 50-100 மீட்டர்ஸ் வரைக்கும் கடல் ரொம்ப ஆழமாக இருக்காது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிக்சர்ஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓஷன்ஸ். கடலுக்கு அடியில் இருக்கிற லேண்டு இன்னும் டீப்பராக இருக்கும். அதனால் இது ரொம்ப ஆழமான ரீஜியன், அதே சமயம் வைடாகவும் இருக்கும். நம்ம எர்த்தில் பார்த்திங்கன்னா 5 ஓஷன்ஸ் இருக்குது. பசிஃபிக், ஆர்க்டிக், அட்லாண்டிக், இந்தியன், அண்டார்க்டிக் ஓஷன். இந்த 5 ஓஷனையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்குவாங்க. அதெல்லாம் மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நல்லா கரெக்டாக லொக்கேஷன்ஸ் புரியும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக சீனரிஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட். ஐலாண்ட்னா உங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 4 சைட்ஸும் வாட்டரால் ஃபில்லாக இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு லேண்ட்மாஸ் இருக்கும். நம்ம இந்தியாவிலேயே இருக்கிற லொக்கேஷனை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷ்வதீப் ஐலாண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிக்சர் ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட்னா 2 லேண்ட்மார்க்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு நேரோ கேப்பில் சீ வாட்டர் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டில் பெரிய ஷிப்பெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிக்சர் இஸ்தமஸ், அதாவது ஸ்ட்ரெயிட்டுக்கு ஆப்போசிட். ரெண்டு பக்கம் கடல் இருக்கும், நடுவில் மட்டும் லேண்ட் இருக்கும். ஸோ 2 லேண்ட் மாஸுக்கு நடுவில் ஒரு லிங்க் கொடுக்குற மாதிரி அந்த லேண்டு அமைஞ்சிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிக்சர் ஆர்கிபெலகோ. ஆர்கிபெலகோனா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் கூட்டமாக இருந்தால் அதுதான் ஆர்கிபெலகோன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆர்கிபெலகோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிக்சர்ஸோடு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேக். லேக்கோட நேச்சரே சுற்றி இருக்கிற மவுண்டெயின்ஸோட வாட்டரை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்திரும். இது ரொம்ப டீப்பராகவும் இருக்கும். ஃபோட்டோஸ் எவ்வளோ நேச்சராக இருக்குன்னு பார்த்தீங்களா, இது நான் நெட்டில் தான் எடுத்தேன். இந்த மாதிரி லைவ் ரீஜியன்ஸோட ஃபோட்டோஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு நேரில் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிக்சர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, அதாவது நம்ம இந்தியாவோட சவுத் சைட். 3 கடலும் சங்கமிக்கிற ஒரு ஏரியா, அதை நம்ம திரிவேணின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லேண்ட் 3 கடலையும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னா அது நம்ம இந்தியா மட்டும்தான்.
ஸோ அதனால் இதை பெனின்சுலார் இந்தியான்னு சொல்கிறோம். பெனின்சுலானா ஒன்றும் இல்லை, மூணு கடலும் கனெக்ட் ஆகிற ஒரே லேண்ட். பெனின்சுலாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே கடலோட நேமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. அதாவது பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் அண்ட் அரேபியன் சி, மூணு பேரும் கடலையும் கனெக்ட் பண்ணுற ஒரே லேண்ட் இந்தியா மட்டும்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற இமேஜ் கிளேஷியர். கிளேஷியர்னா ஐஸ் மவுண்டைன். ஸோ நான் போன வீடியோலேயும் சொன்ன மாதிரி நார்த் போல் அண்ட் சவுத் போலில் டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ -60 மேலே ஃப்ரீசிங் ஆகிருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ரீஜியனில் லேண்டில் இருக்கிற வாட்டர் எல்லாமே உறைஞ்சி போய் ஐஸ் மவுண்டைன்ஸாக மாறும். ஸோ அதை தான் நம்ம கிளேஷியர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர். பேக் வாட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம், இந்த போட் ஹவுஸை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, கேரளா ரீஜியனில் இந்த மாதிரியான ரிவர்ஸை பேக் வாட்டர்னு சொல்கிறோம். ரிவருக்கும் பேக் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பேக் வாட்டரில் மூமெண்ட்டே இருக்காது, தண்ணீரோட மூமெண்ட் இருக்கவே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிக்சர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட பிக்சர் பாருங்கள், ரொம்ப நேச்சராக இல்லை? இது ஜோக் ஃபால்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. க்ளவுட்லேருந்து கல்டிவேட் ஆகிற ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் கேதர் ஆகி மவுண்டைன்லேருந்து ஃபால்ஸாக கொட்டுது. ஸோ ஒவ்வொரு பிக்சரை காட்டும் போதும் அதோட பேக் ஸ்டோரிஸும் சேர்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிக்சர் ஸ்ட்ரீம்ஸ். ஸ்ட்ரீம்ஸுக்கும் ஃபால்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து பர்பண்டிகுலராக ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆனால் அதுக்கு பேர் ஃபால்ஸ். ஆனால் ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடோடு ட்ராவல் ஆனால் அதுக்கு பேர் ஸ்ட்ரீம். இது அந்த அளவுக்கு பர்பண்டிகுலராக இருக்காது, ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தமிழில் நீரோடைன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி பிக்சர்ஸை வச்சு தான் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கலர் ஜெராக்ஸ் எடுத்தால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், நேச்சுரலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீலிங் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிக்சர் ஸ்ப்ரிங் வாட்டர். ஸ்ப்ரிங் வாட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, கிணத்துல நம்ம ஊற்று பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே தான். இது கிணத்துல மட்டும் இல்லைங்க, கடலில் கூட ஒரு சின்ன லூப் வழியாக ஸ்ப்ரிங் வாட்டர்லாம் கடலுக்குள்ளே மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிக்சர் பாண்ட். குளம், ஏரி அந்த மாதிரியான வாட்டர் சோர்ஸை பாண்டுன்னு சொல்கிறோம். இது மழை பொழிகிறதாலையும் நீர் ஊற்றுனாலையும் நிரம்பி வழியுது. இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி தான் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிக்சர் மார்ஷி லேண்ட். இந்த இடம் எப்படி அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரும் நிலத்தோட ஆற்று நீரும் சேர்ற இடம், ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் சேர்ற இடம். ஸோ அதனால் லேண்டில் இருக்கிற சாயில்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். அதாவது இந்த நிலத்தோட நேச்சர் எப்படின்னா, சதுப்பு நிலமாக இருக்கும், சேரும் சகதியுமாக இருக்கும். பட் இது ரொம்ப வெஜிடேட்டிவ் சாயிலுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வெல், கிணறு. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை. முன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இப்போ கிணறு இருக்கிறதில்ல. அண்டர் கிரவுண்ட் வாட்டரை நாம் போர் போட்டு எடுத்துடுறோம். ஆனால் அந்த காலத்து மெத்தடில் பார்த்தீங்கன்னா, கிணறு தான் ஒன்லி லூப். இன்னொரு மெத்தடில் நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் அந்த மெத்தட். பம்பிங் மூலியமாக வாட்டரை யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த டூலுக்கு பேர் ஜம்பர் பைப்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஒரு சின்ன கல்குலேஷன் சொல்கிறேன் கேளுங்க. 100% ஆஃப் வாட்டர் ஆன் எர்த்தில் 97% சால்ட் வாட்டராக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லேண்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணலாமா, அதாவது அந்த 3% வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, அதுவும் முடியாது. ஏன்னா அது ஐஸ் கிளேஷியர்ஸாக இருக்கும், சில இடங்களில் ஃபால்ஸாக இருக்கும், சில இடங்களில் கிரவுண்ட் வாட்டராக இருக்கும். ரெயின் மூலியமாக டேமில் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுற வாட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வெறும் 1% தாங்க. 100%ல் 1% மட்டும்தான் நம்ம ட்ரிங்கிங் அண்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் காட்டுற நேம்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டரோட நேம்ஸு. இதெல்லாம் பிக்சராக கலெக்ஷன் பண்ணி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் ரிவர்ஸும் லாகூன்ஸும் மட்டும் என்கிட்ட பிக்சர் இல்லாததால் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவ்வளோதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது. நான் கலெக்ட் பண்ணி வச்ச பிக்சர்ஸை வச்சு என்னால் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. வாட்டரோட இம்பார்ட்டன்ஸையும் மனுஷனுக்கு ஒழுக்கத்தோட இம்பார்ட்டன்ஸையும் கம்பேர் பண்ணி திருவள்ளுவர் அழகாக குரலில் சொல்லியிருக்காரு.
நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. ஜியாகிரஃபி ரிலேட்டட் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் க்வெஸ்சன் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.